மாறிய செய்திகள். தமிழில் தேர்ச்சி பெறாத பிற மாநில ஊழியர்கள் விவரம் அனுப்ப மின்வாரியம் உத்தரவு. கடந்த 10 வருடங்களாக தமிழக மின்வாரியத்தில் பிற மாநிலத்தவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் உடனடியாக தேர்ச்சி பெறவில்லை என்றால் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழில் தேர்ச்சி பெறாமல் மின்வாரியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட பிற மாநில ஊழியர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க பணியமைப்பு பிரிவு தலைமை பொறியாளர் உத்தரவிட்டார். இது தொடர்பாக பகிர்மான பிரிவின் அனைத்து தலைமை பொறியாளர்கள் உள்ளிட்டோருக்கு அவர் அனுப்பிய சுற்றறிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் 2011 முதல் 2020 பிற மாநிலங்களிலிருந்து மின்வாரியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டும் பணிக்கு தேர்வாகியும் இதுவரை தமிழில் தேர்ச்சி பெறாதவர்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்கள் மீது விதிப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கான விவரம், நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ள ஊழியர்களின் விவரம், அதற்கான காரணங்களை பட்டியலிட்டு அனுப்ப வேண்டும். இதனை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு உத்தரவு. முன்னதாக நிதித்துறை செலவினம் அரசு செயலர் அருண் ராய் தமிழில் தேர்ச்சி பெறாமல் உள்ள பிற மாநிலத்தைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர்களின் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அனுப்பிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மின்வாரிய உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற மின்வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.